அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 283 முதல் 289 வரை. இந்தியாவில் விதவைகள் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? 10 அல்லது 12 வயதுடைய சிறுமி தன் எதிர்காலத்தை புரிந்து கொள்ளும் முன்னமே தன் கணவரை இழக்கக்கூடும். அந்த சிறு பிராயம் முதல் அவள் மறிக்கும் வரை விரதங்கள், எளிமை மற்றும் கடுமையான வாழ்வு முறை, துக்கங்கள் மற்றும் தனிமை, அவமதிப்புகள் என பல்வேறு துன்பங்களிடையே வாழ வேண்டும். இதை கேட்பதற்கே நீங்கள் அஞ்ச வேண்டியதாக இருக்கும். ஒரு பெண் முதல் முறை, இரண்டாம் முறை, மூன்றாம் முறை, நான்காம் முறை என்று வருடத்தில் உள்ள பருவ காலங்களைப் போல அத்தனை திருமணங்கள் செய்து கொள்வாளானால் அவளது நடத்தையை என்னால் ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ இயலவில்லை. இப்படிப்பட்ட ஆண் பெண்ணின் நடத்தையை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஒரு 11 வயதுடைய சிறு பெண் கணவன் என்று அழைக்கப்படுபவனை இழப்பதினால் விதவை என்ற அவள நிலைக்கு காலம் பூராவும் தள்ளப்பட்டு குற்றவாளியைப் போல அவமதிக்கப்பட்டு இத்தனை இளம் வயதில் இவ்வித கொடுமைக்கு ஆளாவது கொஞ்சமும் மனிதத்தன்மை அற்றதாகும். ஆகவேதான் இந்த விதவை மறுமணமும் கலப்பு திருமணங்களும் ஏற்படுத்தப்பட்டன. இப்படியாக சமூக பிரச்சனைகள் மீதும் குடும்ப மேம்பாட்டின் மீதும் நாங்கள் தலையிட்டோம். இதனால் பிரம்ம சமாஜத்தில் மிக விரைவிலேயே ஒரு விரிசல் ஏற்பட்டது. ஆகவே இளைஞர்களாகிய நாங்கள் மிக சிறந்ததை செய்ய எங்களையே நாங்கள் மாற்றம் செய்து கொண்டோம். எங்கள் சமூக சீர்திருத்தமெல்லாம் ஒரு பாதி முடியும் தருவாயில் வேறு ஒரு கேள்வி எழும்பியது. நாங்கள் விதவைகளை மணந்தோம், விதவைகள் எரிக்கப்படுவதை தடுத்தோம். எங்கள் சொந்த புனிதத்தன்மை என்னவானது? எங்கள் சொந்த மனசாட்சியை தூய்மைப்படுத்திக் கொள்வது, எங்கள் ஆத்மாவை சீர்படுத்துவது எப்போது? தன்னிகரற்ற நீதியாகிய தேவனின் கணம் பொருந்திய நியாய சபையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது எப்படி? சமூக சீர்திருத்தமும் பொதுநல நன்மைகளையும் செய்வது என்பது தனிப்பட்ட புனிதத்தையும் ஆத்ம பரிசுத்தத்தையும் முன்னேற்றுவதுதான் நியாயபூர்வமானது. உங்கள் செய்கைகள் அத்தனை பலதரப்பட்டதாக இருக்கின்ற அமெரிக்க ஐரோப்பிய சமூக நிலையை நான் ஆழ்ந்து சிந்திக்கும் போது, நண்பர்களே, அடிக்கடி நான் பயப்படுகிற ஒன்று உண்டென்று கூறுகிறேன். அதென்னவெனில், உங்கள் காரியங்கள் அத்தனை விஸ்தாரமாயிருப்பதினால் நீங்கள் அதிலே மூழ்கி போகிறீர்கள். ஆகவே இந்த புதுப்பித்துக் கொள்ளுதல், சுயத்தை புனிதப்படுத்துதல், தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படுதல், சோதனைகள், நியாய தீர்ப்பு ஆகியவைகளை குறித்து அக்கறை செலுத்த நேரமே உங்களுக்கு இல்லை. இது எப்படி சாத்தியமாகிறது என்கிற கேள்வியே எல்லா கேள்விகளை காட்டிலும் பிரதானமாய் இருக்கிறது. எங்கள் சமூக சீர்திருத்த பணிகளின் முடிவுக்கு பின் புதுப்பிக்கப்படாத இந்த சுபாவமானது எப்படி புதுப்பிக்கப்படக்கூடும்? இந்த மாசுபடிந்த ஆலயத்தை, சரீரத்தை எந்த தண்ணீர் கொண்டு கழுவி பரிசுத்தப்படுத்தக்கூடும் என்கிற பெரியதொரு விஷயத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்தோம். இந்த நோக்கங்கள் மற்றும் விருப்பங்கள், தீமையான உணர்ச்சிகள் மற்றும் மிருகத்தனமான உணர்ச்சிகள் ஆகிய இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து மனிதன் தான் இருந்த நிலைக்கு, அதாவது பரிசுத்த தேவ குழந்தையைப் போல், இயேசுவைப் போல், சீர்படுத்தப்பட்ட மனிதரைப் போல் திரும்பவும் எதுதான் கொண்டு வரும்? இறையியல் தத்துவம் முதலிலும், நீதிநெறி தத்துவம் அடுத்து, மூன்றாவது இடத்தில் பிரம்ம சமாஜத்தின் ஆவிக்குரிய காரியங்களான பக்தி, மனம் திருந்துதல், ஜபம், துதி, விசுவாசம், தேவ ஆவியின் மீதும் அவரது காக்கும் அன்பின் மீதும் முழுவதுமாகவும் பூரணமாகவும் நம்மை அர்ப்பணித்து விடுதல் ஆகும். இந்த புறமத தத்துவ ஞானி புனிதமானதொரு தேவ பிள்ளை, சீர்திருத்தப்பட்ட மனிதர் என்று அவர் கூறியது போல, பாவம் என்றால் என்ன என்பதன் ஒரு பகுதியை மட்டுமே அவர் அறிந்திருக்கிறார். விழுந்து போன மனுக்குலத்தின் மிக சிறந்த மனிதன் ஒருவன் கூட உண்மையில் கரையற்ற புனிதமான பூரணமான நிலைக்கு மிகவும் தூரமாகவே இருக்கின்றான் என்பதை அவர் கண்டு கொள்ளவில்லை. ஆகவே கிறிஸ்துவின் பூரணமும் பாவ நிவர்த்தியும் அவர்களை நீதிமான்களாக்குவதற்கு அவசியமாகும். அவர் ஜபம், விசுவாசம், தேவ இரக்கம் முதலியவற்றை குறித்து பேசுகிறார். ஆனால் நீதி ஒன்றே தேவனுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் அஸ்திவாரமாக இருக்கிறது என்பதனை இன்னும் அவர் உணரவில்லை.
அது மட்டுமன்றி கிறிஸ்துவின் பலியின் தகுதி ஒன்றின் மூலமே தேவன் நீதியுள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவராயிருந்து 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே ஒரே முறையாக யாருக்காகவும் இதற்குரிய சாட்சி ஏற்ற வேளையில் விளங்கியும் அவரது மாபெரும் பாவ நிவாரணத்தினால் மூடி மறைத்தார் என்பதையும் அவர் அறியவில்லை. நீதிநெறிகளின் மீதான வாஞ்சை என்பது பரிசுத்தத்தை குறிக்காது. நன்மையின் மீதான விருப்பம் நல்லவராக இருப்பது என்பதாகாது. 100 கிலோ சர்க்கரையை சுமந்து செல்லும் எருதானது அதில் ஒரு துளி சர்க்கரையை கூட பாரத்தின் பலு காரணமாய் சுவைப்பது இல்லை. ஆகவே நமது மன விருப்பங்கள் மற்றும் நம்முடைய எல்லா நேர்த்தியான வாஞ்சைகள், நமது நல்ல கனவுகள் மற்றும் நேர்த்தியான பிரசங்கங்கள் ஆகிய இவைகளை குறித்து பேசுவதாலேயோ கேட்பதாலேயோ கேட்டுக்கொண்டே உறங்குவதாலோ இவைகள் ஒரு மனிதனின் வாழ்வை பூரணப்படுத்தி விடாது. ஆராதனை, ஜபம், தேவ ஆவியை நேரடியாய் உணரக்கூடிய ஆற்றல், அவரோடான ஐக்கியம், அவரது மாட்சிமையின் முன் முற்றிலுமாக தன்னை தாழ்த்துவது, பக்தி வைராக்கியம், பக்தியின் கிளர்ச்சிகள், ஆவிக்குரிய ஆழமான ஈடுபாடு, தேவனுக்குள் வாழ்வதும் அசைவதும் தான் மனிதனின் புனிதத்தன்மையின் இரகசியமாகும். ஆகவே நமது செயல்பாட்டில் மூன்றாவது நிலையில் ஆவிக்குரிய கிளர்ச்சிகள், அதிதீவிர ஈடுபாடு, தியானம், எல்லையற்ற சுய தாழ்ச்சி, தேவனுக்கு முன்பாக அல்ல மனிதனுக்கு முன்பாக, இவை யாவும் நமது வாழ்வின் சட்டங்களாய் மாறிவிட்டன. தேவன் கண்ணால் காணப்படாதவர். நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் என்று தேவனிடம் சொல்வாராகில் அது அவரை பரிசுத்த குறைச்சலாக்குவதற்காக அல்ல. இது யாரையும் பாதிப்பதில்லை. ஆனால் மனுஷர் முன்பாக பாவ அறிக்கை செய்வதற்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி கொள்ளவும் பரிசுத்த மனுஷரின் பாதங்களை சுத்தம் செய்யவும் நீங்கள் தேவ சன்னதியில் மிகவும் பரிதாபகரமானவன், துர்பாக்கியமானவன் என்று கூறிக்கொள்ளுவதற்கும் சிறிது தன்மானத்தை இழக்கவும் கொஞ்சம் மனதைரியம் கூட வேண்டும். கடைசி கொள்கையாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டியது பிரம்ம சமாஜ்யத்தின் முன்னேற்றத்தை குறித்தது. கிறிஸ்தவம் தேவனுடைய மகிமையை பறைசாற்றுகிறது. இந்துத்துவம் அவரது தன்னிகரற்ற நித்திய மேன்மையை குறித்து பேசுகிறது. முகமதியம் நெருப்போடும் வாளோடும் அவரது சித்தத்தை சக்தி வாய்ந்ததாய் காட்டுகிறது. புத்த மதமானது அவர் எத்தனை சமாதானமும் இன்பமுமானவர் என்று கூறுகிறது. அவர் எல்லா மதங்களின், எல்லா சபை பிரிவினரின், எல்லா தேசங்களின், எல்லா வேதங்களின் தேவன். இந்த பல்வேறு முறைமைகளை, இந்த பலதரப்பட்ட தீர்க்க தரிசனங்களை, பல்வேறு முன்னேற்றங்களை நாம் இணைந்து ஒரே முறையாக்குவதில்தான் நமது முன்னேற்றம் இருக்கும். ஆகவே நமது மதமாகிய பிரம்ம சமாஜ்யம் என்பது புதிய கோட்பாடு. கிறிஸ்தவத்தை ஆர்வத்துடன் ரசித்து கிறிஸ்தவர்கள் பேசுகின்றனர். அவ்வாறே யூத மதத்தை யூதரும் குரானை முகமதியரும் சென்ஸ் விஸ்டாவை பாசி மதத்தினரும் உயர்வாக எண்ணுகின்றனர். கிறிஸ்தவர் தங்களது கோட்பாடுகளான ஆவிக்குரிய கலாச்சாரத்தை விரும்புவது போலவே இந்துக்களும் முகமதியரும் கூட விரும்புகின்றனர். ஆனால் பிரம்ம சமாஜ்யத்தின் இந்த போதனைகள், முறைமைகள், கோட்பாடுகள், தத்துவங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் யாவற்றையும் ஏற்று அவைகளை ஒன்றுபடுத்தி ஒரே அமைப்பாக்கி உள்ளது. அதுவே அவர்களது மதமாகும். 10 வருட காலமாய் எனது நண்பர் கேஷப் சுந்தர் சென், நான் மற்றும் பிரம்ம சமாஜத்தின் பிற சீடர்களும் கிராமம் கிராமமாய், மாநிலம் மாநிலமாய், கண்டம் விட்டு கண்டம் பிரயாணம் செய்து இந்த புதிய கோட்பாடும் எல்லா மத தீர்க்க தரிசனங்களின் மற்றும் முறைமைகளின் ஒருமைப்பாடு யாவுமே ஜீவனுள்ள கடவுளாகிய ஒரே உண்மை தெய்வத்தின் மகிமைக்காகவே செயல்படுகின்றன என்பதையும் தெரிவித்து வந்தோம். ஆனால் நாங்கள் தாழ்ந்த குலத்தினர், நாங்கள் போதிய கல்வி அற்றவர்கள், நாங்கள் தகுதியற்றவர்கள், எங்கள் செய்தியை கேட்க மக்களை கூட்டி திரட்ட பணபலம் அற்றவர்கள். ஏற்ற வேளை வந்தபோது நீங்கள் இந்த மதசார்பான பேரவையை கூட்டி இருக்கிறீர்கள். எந்த விஷயத்தை எங்களால் பிரச்சாரம் செய்ய முடியாமல் போனதோ அதையே நீங்கள் பிரச்சாரம் செய்யும்படி உங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். நான் இந்த பேரவைக்கு வெறும் மாணவனாகவோ அல்லது தன் சொந்த இயக்கத்தை குறித்து நியாயப்படுத்தும் ஒருவனாகவோ வந்து கலந்து கொள்ளவில்லை. நான் ஒரு சீடனாக, பின்தொடர்பவனாக, ஒரு சகோதரனாகவே வந்திருக்கிறேன். உங்கள் பிரயாசங்கள் யாவும் செழுமையால் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அதுவும் உங்கள் கிறிஸ்தவமும் உங்கள் அமெரிக்காவும் மேன்மைப்படுவதாக.
ஆனால் பிரம்மசமாஜ் மேன்மையான புகழை உணரும். அது மட்டுமன்றி உங்கள் இரக்கத்தையும் தயாளத்தினையும் நாடி இத்தனை தூரம் வந்திருக்கும் இந்த சாதாரண மனிதனாகிய நான் போதிய அளவு கௌரவிக்கப்பட்டதாய் உணர்கிறேன். இந்த புதிய கோட்பாடு உங்களிடையே தங்கி எங்களது சகோதர சகோதரிகளாய் உங்களை மாற்றிடக் கடவது. எல்லா மதங்களின் பிரதிநிதிகளும் மற்றும் எல்லா மதங்களும் ஒன்று கலந்து கடவுள் தந்தை மனிதன் சகோதரன் என்ற கொள்கையோடு இணைந்து கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனங்களும் உலக நம்பிக்கையும் நிறைவேறுவதாக. மேலும் மனுக்குலம் முழுவதும் நம் பிதாவாகிய தேவனுடைய ஒரே ராஜ்யமாக மாறுவதாக. இங்கே வருகை தந்திருக்கும் தத்துவ ஞானிகளின் நம்பிக்கை மற்றும் நோக்கத்தை குறித்த தெளிவான அறிக்கை இங்கே நமக்கு கிடைத்துள்ளது. அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டார்கள் என்று யாரால் கூற முடியும்? தன் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறக்கவும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் ஒரு இரட்சகர் ஒரு மீட்பர் தேவை என்பதை உணராமல் கடவுளே தந்தை மனிதர்கள் சகோதரர்கள் என்பதே இந்த மத பேரவைக்கு மிகவும் முன்னால் கேள்விப்பட்டிருந்தால் இது குறித்து இன்னும் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை சமூக மீட்பு என்பது நீதிநெறி சீர்திருத்தத்தால் வரும் என்று நினைப்பது இந்த பேரவையில் கூறப்படுகிற மீட்பு என்பது விலையேறப்பெற்ற இரத்தத்தால் வரும் என்ற கருத்திற்கு எதிர்மாறாக இருக்கிறது. இதிலிருந்து கிறிஸ்து இல்லாத இவரது மதத்தை குறித்து அதிகம் கேட்டிருக்கிறோம் என்று தெரிகிறது. இது மேலும் தொடர்வதுடன் அதிகரிக்கவும் செய்யும். இதையே உன் பக்கத்தில் 1000 பேர் விடுவர் என்று வேதம் கூறுகிறது. மேலும் அப்போஸ்தலர் பவுலும் கூட தீங்கு நாளில் நீங்கள் நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். மேலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானும் யார் நிலை நிற்க கூடும் என்று கேட்கிறார். வேதம் குறிப்பிடுவது என்னவெனில் கிறிஸ்து என்ற பெயரால் அழைக்கப்படும் யாவருக்கும் ஒரு மாபெரும் சோதனை வரவேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். மேலும் பெருங்கூட்டமான கலைகளாகிய அறிஞர்கள் யாவருமே நமது கர்த்தர் இயேசுவினால் யாவருக்காகவும் ஒரே தரம் கொடுக்கப்பட்ட மீட்பின் பலியை குறித்த விசுவாசத்திலிருந்து விழுந்தாக வேண்டும். ஏனெனில் இந்த சத்தியத்தை அவர்கள் அதன் மீதுள்ள அன்பினால் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 தெசலோனிக்கேயர் 2:10-12 இதனைத் தொடர்ந்து ஜப்பானிலிருந்து ஒரு குரல் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை 289 அடுத்த பாகத்தில் காணலாம்.